எம்ஆர் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை அவரால் தொடர முடியவில்லை அறுபதுகளின் பிற்பகுதியில் கன்னியாகுமரியில் பாரதிய ஜனசங்கம் தோன்றுவதற்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு பொறுப்பானவர்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இவர் ஜனசங்கத்தின் மாவட்ட தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் கட்சியின் மாநில செயலாளரானார் அந்த நேரத்தில் அவசரநிலையை நிலையை எதிர்த்ததன் காரணமாக அவர் ஒரு வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் மாநில பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக பணியாற்றினார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் தேசிய பொது சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடல் பிஹாரி வாஜ்பாய் நானாஜி தேஷ்முக் சுந்தர் சிங் பண்டாரி போன்ற ஜனசங்க தலைவர்களால் ஈர்க்கப்பட்ட காந்தியும் முழுநேர கட்சி ஊழியரானார் அவர் தனது கட்சிக்கு தன்னை அர்ப்பணித்ததன் காரணமாக அவர் ஒரு குடும்பத்தை பற்றி யோசிக்கவில்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவர் ஐநூற்றி எண்பத்தொம்போது வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் கன்னியாகுமரியில் இருந்து போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் அப்போதைய நாகர்கோவில் மக்களவை தொகுதியிலிருந்து எம்பி வேட்பாளராக அவர் களமிறக்கப்பட்டார்